ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி பத்து முன்னூற்றி ஓவிய ஓவியவிலும் கவிதை நடைகளும் பண்ணியிருக்கேன் என்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா உலகத்தின் வாசல் அப்படிங்கிற தலைக்கின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள ஓவியவிலையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்க திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வைக்க போகலாம் இந்த உலகத்தில் நாம் நேசிக்கின்றவைகள் அத்தனையும் அப்படியே அழியாமல் நம்முடன் இருக்க வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுவோம் அப்படி நாம் ஆசைப்படுபவை அழியாது நம்மை விட்டு பிரியாது அப்படியே இருந்து விட்டால் இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஒருவரை தவிர வேறொருவர் உலகில் இருக்க முடியாது உதாரணமாக நாம் ஒரு பூவின் மீது ஆசைப்படுகின்றோம் என்றால் அந்த பூவானது தனது நறுமணத்தை இழக்காமல் தனது நிறத்தை இழக்காமல் தனது மென்மையையும் இழக்காமல் தனது அழகும் பொலிவும் குறையாமல் அப்படியே இருந்தால் அது பிளாஸ்டிக் என்று அழைக்கப்படும் நெகிழி பூக்களாகத்தான் இருக்க முடியும் அதில் எப்படி கனிகள் உண்டாகும் அதில் எப்படி விதைகள் உண்டாகும் என்று எண்ணிப்பாருங்கள் காலையில் பூத்த பூவானது மாலையில் வாடி போகின்றது என்று மனம் வருத்தம் அடையலாம் வாடிய பூவுக்கு பின்னால்தான் அதில் இன்னொரு தாவரத்தின் பிறப்பு இருக்கின்றது என்பதை மறக்கக்கூடாது பூவானது அழகாக பூத்திருப்பதும் அதில் நறுமணத்தை வீசுவதும் சுவையான தேனை சுரப்பதும் எதற்கு என்று எண்ணிப்பாருங்கள் அது இளமையின் ஆட்டம் என்று உணர்ந்திடுங்கள் பூ பூப்பது என்பதே தனது கருவை சுமப்பதற்காகத்தான் அது தனது வேலையை முடித்ததும் அந்த பூவானது வாடுவது இயல்புதானே இதில் வருந்துவதற்கு என்ன இருக்கின்றது இதுதான் ஒவ்வொரு உடல் கொண்ட உயிர்களின் நிலையமாகும் ஒருவருக்கு இளமையில் அழகும் பலமும் நிறைந்திருந்து அதில் பல குழந்தைகள் பிறந்து முதுமையில் அது வாடிய மலராக மறைந்து போகின்றது என்றால் அது இயல்பு என்றே உணர்ந்திடுங்கள் இந்த உலகில் பிறந்தவர் ஒவ்வொருவரும் தான் இதுநாள் வரை நின்று ஆண்ட இடத்தை புதிதாக வரவிருப்பவருக்கு விட்டுக்கொடுக்கத்தான் கொடுக்கத்தான் வேண்டும் காரணம் இந்த உலகத்தில் நுழைய வேண்டுமென்றால் அதற்கான நுழைவாயில் உலகில் இருப்பவர்களிடமே உள்ளது எனவே உலகத்தின் நுழைவாயில் எங்கே என்று தேட வேண்டாம் காரணம் ஒன்றிலிருந்துதான் மற்றொன்று வருகின்றது இவ்வாறு உலகுக்குள் நுழைந்தவையெல்லாம் இந்த உலகில் நிலையான உடலை கொண்டு நிரந்தரமாக தங்குவதில்லை அதைத்தான் திருவள்ளுவர் நெருநல் உழனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று சொல்லுகின்றான் இக்குரலை ஆழமாக சிந்தித்து பாருங்கள் நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பதுதான் இந்த உலகத்தின் பெருமை என்றான் நேற்று இருந்தவன் இன்று எங்கே போனான் இன்று இருப்பவன் நேற்று எதில் இருந்தான் நாளை எங்கே போகப் போகின்றான் என்ற கேள்வி நம்மிடையே எழ வேண்டும் காரணம் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நேற்று இருந்து இறந்தவர்கள்தான் இன்று இருந்து நாளை இறந்து மீண்டும் பிறப்பவர்கள்தான் இதை கேட்பதற்கு நம்ப முடியாததைப் போலத்தான் தோன்றும் ஆனால் அதுதான் உண்மை இதற்கு பல ஆதாரங்கள் திருக்குறளில் உள்ளது திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் கடைசி மூன்று குரல்களில் அதை சொல்லியிருப்பார் அதை கேட்கும்போது இது உண்மைதானா என்று வியப்பை கொடுக்கும் அதாவது குடம்பை தனித்தொடிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்றும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றும் சொல்லிவிட்டு புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு என்று சொல்லுவார் உலகில் பல உயிர்கள் பிறக்கின்றது இறக்கின்றது அவை ஒன்றில் மற்றொன்று மாறுபட்டே இருக்கின்றது உடலாலும் பலத்தாலும் அறிவாலும் வெவ்வேறாக தெரிகின்றது இந்த ஏற்றத்தாழ்வுகளை அடுத்தடுத்த பிறவிகளை சரி செய்கின்றது உதாரணமாக எறும்பு எறும்பாகவே வாழ்ந்து பிறவியை வென்றுவிட இயலாது அது அடுத்தது எறும்புக்கு ரக்கை முளைத்து வானில் பறக்க பிறக்க வேண்டும் இதை போன்றுதான் ஒன்று மற்றொன்றாக உருமாறி உடலாலும் பலத்தாலும் அறிவாலும் முன்னேறி இன்று மனிதனாகப் பிறந்து பல வேதங்களை கற்கின்றது சாதனைகளை புரிகின்றது அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறப்பு என்பது உறங்கி விழிப்பதை போன்றது என்றும் இறப்பு என்பது விழித்து இருப்பவன் உறங்குவதை போன்றது என்றும் சொல்லுகின்றார் அதாவது உயிரென்ற பறவை தனக்கான கூட்டை தனது அறிவு கொண்டு உலகத்துக்குள் வாழ ஏற்றவாறு அமைக்கின்றது என்றாலும் அந்த உயிரென்ற பறவையானது தான் கட்டிய உடல் என்ற கூட்டில் அது நிலையாக தங்குவதில்லை காரணம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகின்றார் திருவள்ளுவர் இந்த பிறவி பெருங்கடல் பல உடல் கொண்ட உயிர்களை கொண்டது அதில் உயிர்கள் அத்தனையும் அறியாமையில் இருந்து அறிவை பெற்றிடவே பிறக்கின்றது ஆனால் அவை பெறுகின்ற அறிவானது ஒரு எல்லைக்குள்ளே தான் இருக்கின்றதே தவிர அது அதை கடந்த அறிவு நிலையை அடைவதில்லை உதாரணமாக சிலந்தியானது தனது அறிவினால் உடலையும் அதன் பலத்தையும் கொண்டு தனக்கு கூட்டையும் தனது இரையை பிடிக்க வலையையும் பின்னுகின்றது ஆனால் அந்த சிலந்தியானது மனிதனைப் போல பல அடுக்குமாடி மாளிகைகளை கட்ட முடியாது ஆனால் அந்த அடுக்குமாடியில் ஒரு மூளையில் ஒரு சிறிய வலையை அதனால் கட்டிட முடியும் இதுவே பிறப்பால் அமைந்த அறிவின் எல்லையாகும் இந்த நிலையே இன்று உலகில் மனிதர்கள் பிறந்திருக்க காரணம் எனவே மனிதன் என்பவன் மற்றவற்றில் இருந்து அறிவால் முன்னேறி வந்தவன் என்பதை மறுக்கவோ மறக்கவோ கூடாது ஏனென்றால் மனிதன் உணவு என்று உண்ணுவதே மற்றொன்றின் உடலைத்தான் அந்த உடல் என்பதே தாவரங்கள் நீர்வாழ் நிலவாழ் உயிர்களின் உடல்தான் எனவே மனித உடல் என்பதே பிறவற்றின் உருமாறிய ஒட்டுமொத்த அமைப்பு தான் தந்தையிடம் விந்துவாக பிறந்து தாயின் வீட்டில் குழந்தையாக வளரும் மனிதனுக்கு உணவாக ஊட்டமாக கிடைப்பது பிறவற்றின் உடல்தான் அதுவே அந்த மனிதனுக்கு உடலாகவும் உருமாறுகின்றது எனவே இந்த உலகில் பிறப்பு என்பதே ஒன்றை ஒன்று சார்ந்தே பிறக்கின்றது அதுவே உலகில் வெவ்வேறாக உருமாறி இருக்கின்றது ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் ஒன்றின் பிறப்பும் இறப்பும் தான் மற்றொன்றின் பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணமாகின்றது உதாரணமாக தவளையின் பிறப்பும் இறப்பும் தான் பாம்பின் வாழ்வு காரணமாகின்றது அந்த தவளையே அந்த பாம்பாகவும் பிறக்கின்றது அந்த பாம்பின் உடலாகவும் இருக்கின்றது இதை போன்றுதான் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் அடுத்தடுத்த பிறப்பில் முன்னேறிய படிநிலையை அடைகின்றது இதில் வருந்த வேண்டியது எதற்கு என்றால் எது எதுவாக நினைக்கின்றதோ அதுவே அதையே உணவாக தின்று வேறொன்றாக தெரிகின்றது ஆகவே தன் உடலை தானே தின்பதாகத்தான் இந்த பிறப்பு அமைந்திருக்கின்றது அதற்காகத்தான் திருவள்ளுவர் புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் தன்னூன் பெருகற்கு தான் பெரிது ஊனன்பான் எங்களும் ஆளும் அருள் என்கின்றார் காரணம் இந்த உலகத்தில் எல்லோரும் உணவு என்று உண்ணுவதே மற்றொன்றின் உடல்தான் அப்படி மற்றொன்றின் உடலை உணவாக உண்ணாது உயிர் வாழ முடியாது என்றாலும் அது மற்றொன்றின் புண்ணின்று உணர்ந்தது என்று சொல்லுகின்றார் உண்ணாமை வேண்டும் புலால் அல்ல பிரிதொன்றின் புன்னது உணர்வார் என்று சொல்லுகின்றார் இந்த பிறப்பு என்பது மனித உடலாக அமைந்தாலும் அது மற்றவற்றில் இருந்து பெறப்பட்டது மற்றவையை உருமாறி இந்த உடலாக வந்தது என்பதை மறக்கக்கூடாது இத்தகைய பிறப்பில் இன்பமும் துன்பமும் இரவு பகலாக முடிவின்றி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அது உறக்கம் என்ற அறியாமையில் மரணம் என்றும் விழிப்பு என்ற அறிவுணுள் பிறப்பு என்றும் முடிவின்றி இம்மை மறுமை என்று பல உருமாற்றத்தையும் கொடுக்கும் இளமையை முதுமையை கொண்டு இவ்வாறு இம்மை மறுமையைக் குறித்து திருவள்ளுவர் பல திருக்குறள்களை எழுதியுள்ளார் இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் வரும் என்றும் சிறுமையும் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் என்றும் இம்மை மறுமையைக் குறித்து பல இடங்களில் கூறியிருக்கின்றார் காரணம் பிறவி என்பது பெருங்கடல் அது இருள் என்ற அறியாமையையும் ஒளி என்ற அறிவையும் கொண்டது இவ்விரண்டும் ஒன்றோடு ஒன்று முடிவின்றி தொடர்வதாகும் அது உறக்கத்தையும் விழிப்பையும் போல பிறப்பையும் இறப்பையும் கொண்டது அவற்றுக்கு முடிவு என்பதே இல்லை காரணம் இருள் என்ற அறியாமையில் மரணம் என்று உறங்கியவன் ஒளி என்ற அறிவை நோக்கி பிறப்பு என்று விழித்தாக வேண்டும் என்னதான் ஒளி என்ற அறிவை பெற்று பிறப்பு என்று விழித்து உலகத்தை அறிந்து இருந்தாலும் அதிலும் இருள் என்ற அறியாமை உலகை முழுவதுமாக அறிய விடாமல் மரணம் என்ற உறக்கத்தையே கொடுக்கச் செய்யும் எனவே உறங்கியவன் விழிப்பதும் விழிப்பவன் உறங்குவதும் இந்த உலகில் இரவு பகலாக தொடரும் முடிவில்லாது அது பிறப்பையும் இறப்பையும் கொண்டு எம்மை மறுமை என்று ஒன்றே பலவாக உருமாறி பிறக்கவும் இறக்கவும் செய்கின்றது எனவே மனிதர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிறப்பையும் விறப்பையும் குறித்து ஏனென்றால் அடக்கம் அமருல் வைக்கும் அடங்காமை ஆறுரல் வைத்துவிடும் காரணம் அமரத்துவம் என்பதே பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலையாகும் அது அடக்கத்தாலே கிட்டும் அடங்காமை என்பது ஆறுளில் தள்ளும் அந்த ஆறுரள் என்பது அறியாமை நிலையாகும் அது எதையும் தெளிவாக காண முடியாத இருள் நிலையாகும் உண்மையை உணர முடியாது வானில் கருந்துளையாக இருக்கும் தாயின் கருவறையாக இருக்கும் எப்படி மின்விளக்கு சுற்றும் பூச்சிகளுக்கு மின்விளக்கு எப்படி உருவானது என்று தெரியாதோ அதை போன்று இருளின் வாழ்பவனின் நிலையும் இருக்கும் அதாவது ஏன் வாழ்கின்றோம் என்று தெரியாது எதற்கு வாழ்கின்றோம் என்று தெரியாது எங்கு இருக்கின்றோம் என்று புரியாது அதை அறிந்துட நினைத்தாலும் அது அறிவுக்கு எட்டாது தன்னை குறித்தும் தனது பிறப்பு இறப்பு குறித்தும் அறிய முடியாது இன்பத்திலும் துன்பத்திலும் முடிவின்றி சிக்கித் தவிக்கும் நிலையாக இருக்கும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று பிறப்பையும் விறப்பையும் உள்ள மார்க்கத்தை சொல்லுகின்றார் எனவே மனிதர்கள் ஒன்றை நினைவில் வைத்திட வேண்டும் அந்த பேரண்டத்தில் இருக்கும் ஐந்து பூதங்கள் தான் நமது ஐந்து புலன்களாக இருக்கின்றது அந்த அண்டத்தில் இருப்பவையே நமது பிண்டத்தில் உருமாறி இருக்கின்றது பிறக்கின்றது எனவே உலகத்தின் நுழைவாசலும் உலகத்தை விட்டு வெளியேறும் வாசலும் நமக்குள்ளே தான் உள்ளது அதை உணர்ந்து நாம் இந்த உலகத்தின் எந்த வாசல் திறந்து நுழைந்தோமோ அந்த வாசலுக்கு எதிர் வாசலை திறந்து வெளியேற வேண்டும் அதை விடுத்து வந்த வழியே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது இயலாது அது அடுத்தடுத்த மறுபிறப்புக்கே திறக்கும் பிறவி பெருங்கடலாகும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்